யமனுக்கும் அஞ்ச மாட்டோம் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பொய் சொல்ல மாட்டான், வஞ்சனை இல்லாதவன், அங்கே உள்ளத்தை தங்கி இருக்கான். அவன் தங்குனா அந்த கொண்டைக்கடி இருக்காது. தலைவன் தங்கி இருக்கிறான், அதே சொன்னான். கொதியூரு காலநங்கி நம்மனோடு தூதர் அங்கே எனக்கு ஒன்று செய்யுங்க. இத்தனையும் எனக்கு அந்த இதெல்லாம் யாரும் வரும், யாருக்கும் அஞ்ச மாட்டேன். நம்மளோட தூதர் கொடு நோய்களான பழவும், புத்துநோய் இருக்குது, கையால் ஊனம் இருக்குது, தொடு நோய் இருக்குது, நான் தீர்க்க முடியாத நோயெல்லாம் இருக்குது. கொடு நோய்களான பழவும், எல்லா நோயான பல நோவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கும் வேணாது. ஆக யமனுக்கு மஞ்சேன், யமனுக்கு மஞ்சேன், யம தூதருக்கு மஞ்சேன், கொடிய நோயும் எங்களை பாதிக்காது. யாருக்கு? திருவருள் துணையுள்ள மக்களுக்கு நோய் என்ன செய்யும்? திருவருள் துணை உள்ளவருக்கு காடன் யமன் என்ன செய்வான்? திருவருள் துணை உள்ளவனுக்கு அக்னி என்ன செய்யும்? திருவருள் துணை உள்ளவனுக்கு யமதூதர்கள் என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்தில் யாருக்கு அஞ்சம் இல்லாது. ஆக அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே மிக்க நன்மை தரும். யமனும் நன்மை தருவான், யவனும் நன்மை தரும், பிரச்சனையே இல்லை. ஆகவே பெரியோர்கள் ஆசையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எப்போது அருள் செய்வார்? எனக்கு நான் நினைக்கிறேன், உருகி தியானிக்க நினைக்கிறேன், முடியவில்லை, புண்ணியம் செய்யவில்லை. நீ புண்ணியம் செய்ய சொன்னாதான் செய்ய மாட்டியே, நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன்னா என்னைக்கியா செஞ்ச? நீ என்னைக்கு ஒன்று இந்த பாவி மனசு விட்டுது. லோபி தண்டாண்டா இவ்வளோ பெரிய உருவம் எதுன்னு கேட்டான். கண்ணகரீர்னு கருத்த நிறமாக கருமேகம் போட்டு சூழ்ந்திருக்கு. அது என்னடா இவ்வளோ கண்ணகரீர்னு மியூசியம் முருகிட்டு இருக்கு, கண்ணு இவ்வளோ பெருசு இருக்குது, பயங்கரமாக உருட்டி பார்க்குனேன். அது என்ன யாருண்டா? அதோ லோபி என்று சொல்லப்பட்ட யமன். அவனா என்னை மிரட்டுக்கிறான், அவன் தாண்டா யமனாக இருக்கிறான். அறியாமை பூஜை செய்ய முடியலன்னா லோபித்தனமே யமன், பூஜை செய்ய முடியலன்னு சொல்லுவதே யமன், சந்தேகப்படுவதே யமன், மனைவி மீது சந்தேகப்படுவதே யமன், கணவன் மீது மனைவி கணவன் மீது சந்தேகப்படும் யமன். வேறு யாரும் யமன் இல்லை, தான் அதே ஒரு வெகு குடும்பத்தில் இந்த யமன் உள்ளே இருக்கிறான். ஆகவே இதெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பெரியோர்கள் பூஜை செய்தால் புண்ணியம் செய்தால் யாராவது செய்கிறார்களா? எத்தனோ முறை நாங்கள் சொல்லுகிறோம், புலால் உண்ணாதீர், விஷ உணவது, இந்த உடம்பே காமதேகம், உள்ளே விகாரி உன்மோகினி இருக்கிறாள், பேய் இருக்கிறா, உள்ளே பேய் இருக்கிறாள், அவளுக்கு உணவு கொடுக்காதீர்கள். உணவு இது புலால் உணவு, மாமிசம் கொடுத்தால் பேய்க்கு பலு வந்துடும். அவளுக்கு ஆக்கம் தர வேண்டாம், அவள் விரும்பி சாப்பிடுவா. உடம்பு என்று சொல்லப்பட்ட பேய் விரும்பி சாப்பிடுவா, மோகினி, காமக்காரி, காமாந்தகாரி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.